அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜாஜி அவரை பற்றி பார்க்க போகிறோம். குரூப் டூ, குரூப் ஒன், குரூப் ஃபோர் இந்த மூணு எக்ஸாம்லேயே கண்டிப்பாக இவரை பற்றி க்வெஸ்சன் ஒன்று அல்லது ரெண்டு மூணு க்வெஸ்சன் கூட இருக்கலாம். சரியா? சரி, வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ராஜாஜி, அவரோட இயற்பெயர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். ஓகேயா? இவரோட பிறப்பு பார்த்திங்கன்னா 10/12/1878, இறப்பு வந்து பார்த்திங்கன்னா 25/12/1972. நீங்கள் 1972 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், வனவிலங்குகள் சட்டம். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தொரப்பள்ளி அப்படின்ற கிராமத்தில் பிறந்திருக்காரு. இவரோட அப்பா பேர் வந்து வேங்கடாரியா சக்கரவர்த்தி. அவர் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாருன்னா, கிராம முன்சிப்பாக இருந்திருக்காரு. அவங்க அம்மா பேர் வந்து சிங்காரம்மாள் அப்படின்றவங்க. இவருக்கு ரெண்டு சகோதரர்கள் இருந்திருக்காங்க, ஒருத்தவர் நரசிம்மன் அப்படின்றவரும் சீனிவாசன் அப்படின்ட்டு ரெண்டு சகோதரர்கள் இருந்திருக்காங்க. இவருக்கு 16 வயதில் திருமணம் நடந்திருக்கு. இவர் வந்து ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் கல்யாணம் பண்ண அவங்க மனைவி பேர் வந்து அலமேலு மங்கை. ஓகேவா? 18 வயதில் பிஏ முடிச்சுட்டு சென்னையில் சட்டம் படிக்க போகிறாரு. ஓகே, இப்போ அம்பேத்கர் லா காலேஜ்னு சொல்கிற சென்னை சட்டக்கல்லூரியில் 18 வயசில் லா படிக்க போகிறாரு. படித்து முடிச்சுட்டு 1900 சேலத்தில் வழக்கறிஞராக பணியாற்ற தொடங்குறாரு. அதாவது யாருக்கிட்டையுமே இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியராகவே இல்லை, டைரக்ட் லாயராகவே ஆயிட்டாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1911 சேலம் நகராட்சி மன்ற உறுப்பினராக இருக்கார். ஓகேவா? இவர் சேலத்தில் இருந்த இந்த காலத்தில் தான் இவருக்கு சேலத்து மாம்பழம் அப்படின்னு அழைக்கப்பட்டார். இது ஒரு முக்கியமான குவஸ்டின். சேலத்து மாம்பழம் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், 1916 தமிழ் அறிவியல் சொற்கள் மன்றம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. 1919 சேலம் இலக்கிய மன்றம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. மொத்தம் இவர் ரெண்டு மன்றம் ஆரம்பிச்சிருக்காரு, ஒன்று தமிழ் அறிவியல் சொற்கள் மன்றம், இன்னொன்று சேலம் இலக்கிய மன்றம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், 1911 சேலம் நகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தவர், 1919 சேலத்தில் நகராட்சி மன்ற தலைவராக இருக்கார். ஓகேவா? இந்த காலகட்டத்தோட சேலத்துக்கு சேலத்தோட இந்த காலகட்டத்தோட சேலம் பற்றிய தொடர்பு அவருக்கு முடியுது. 1919 சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக சென்னையில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெறுவதற்காக தன்னோட தொழிலை, வழக்கறிஞர் தொழிலையே கைவிடுறாரு. கைவிட்டுட்டு 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெறுறாரு. ஓகேவா? பங்கு பெற்றுட்டு 1921 வேல்ஸ் இளவரச இந்தியா வருகை வரும்போது அதனை எதிர்த்து பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. அதுக்காக 3 மாத சிறை தண்டனை ராஜாஜிக்கு கிடைக்குது. அந்த சிறைக்கு போயிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் சிறையில் தவம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. 1922 சிறையில் தவம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. பெரியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறை பறவை அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவர் தொடர்ந்து சிறைக்கு போயிட்டு வந்ததுனால சிறை பறவை அப்படின்னு அவருக்கு பட்டம் கொடுத்துருப்பாங்க. சிறையில் தவம்னு சொல்லப்படுற நூல், அந்த நூலை எழுதினவர் ராஜாஜி. இதெல்லாம் வந்து நீங்கள் பெஸ்ட் ஆஃப் 2, பெஸ்ட் ஆஃப் 3னு போட்டுக்கணும். அப்போ சிறை பறவை பெரியார், சிறையில் தவம் ராஜாஜி. இப்போ ஒரு சூப்பர் ஜோடி கிடச்சிருச்சா? இதையே வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம், படிக்கலாம் அப்படின்னா, இப்போ முதலாம் பாணிபட் போர் 1526, இரண்டாம் பாணிபட் போர் 1556, மூன்றாம் பாணிபட் போர் 1761 சரியாக தெரியல. இப்போ இது மூணு சூப்பர் ஜோடி 3, இந்த மூணு விஷயத்த ஒன்றா தெரிஞ்சுக்கிறது. இந்தமாரி போட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காது. இப்போ வனவிலங்கு சட்டம் 1972, அப்போ ராஜாஜி இருந்தது 1972. இப்போ ரெண்டு விஷயமும் ஒன்றா ஒன்று லிங்க் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் மறக்காது, இன்னொரு விஷயம் தொடர்ந்து ஞாபகம் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்தமாரி படிக்கிறதுக்கு. சரி, அடுத்தது பாருங்கள், சிறியல் தவம் அப்படின்ட்டு அந்த நூலை எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் 1922 காந்திஜி கைது செய்திருக்காங்க. அதுக்கப்புறம் காந்தி நடத்தின யங் இந்தியா பத்திரிகையை தொடர்ந்து ராஜாஜி நடத்துகிறாரு. அதுக்கப்புறம் 1922 கயா காங்கிரஸில் ஒரு கூட்டம் நடக்குது. அதில் காங்கிரஸு ரெண்டாக பிளவுருது. ரெண்டாக பிளவுறும்போது ஒருத்தவங்க மாற்றம் வேண்டுவோர் அப்படின்ற பக்கமும் மாற்றம் வேண்டாதோர் பக்கமும் ரெண்டு குரூப்பாக பிரிகிறாங்க. இவர் மாற்றம் வேண்டாதோர் குரூப்பை ஆதரிக்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் 1924 காந்திஜியின் சபர்மதி ஆசிரமம் மாதிரி திருச்செங்கோடு புதுப்பாளையத்தில் காந்தியோட பெயர்லே ஒரு ஆசிரமம் தொடங்குறாரு. அதாவது சபர்மதி ஆசிரமம் காந்தி நடத்திட்டு இருக்காரு, அந்த ஆசிரமத்தை முன்மாதிரியாக வச்சு
திருச்செங்கோடு அருகே புதுப்பாளையத்தில் ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆசிரமம் பேர் காந்தி ஆசிரமம். அந்த ஆசிரமத்துக்கு இடம் கொடுத்தவர் யார் அப்படின்னா ரத்தின சபாபதி அப்படின்றவர் இலவசமாக இவருக்கு இடம் கொடுக்குறாரு. திருச்செங்கோட்டிலே பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து ஆதி திராவிடருக்கு ஒரு விடுதி ஒன்று ஆரம்பிப்பார். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். காந்தி ஆசிரமத்தை ராஜாஜி எங்கே தொடங்கினார்னா திருச்செங்கோட்டில் தொடங்கினார். அப்புறம் ஆதி திராவிடருக்கு ஒரு விடுதி எங்கே தொடங்கியிருக்காருனா திருச்செங்கோட்டில் தொடங்கியிருக்காரு. ஓகேவா? சரி, அடுத்து 1929 மது விளக்கினை மையமாக கொண்டு விமோச்சனம் அப்படின்னு ஒரு இதழில் கட்டுரை எழுதுகிறாரு. அந்த இதழை நடத்தினவர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி. ஓகேவா? இவர் மது விளக்கினை மையமாக கொண்டு விமர்சனம்ன்றது எழுதுறாருன்னு சொல்கிறாங்கல்ல, ஏன்னா இவர் கல்லூன்னல் இருக்குது, அது மது விளக்குக்காக ரொம்ப போராடுவார். கல்லூன்னல் இவருக்கு பிடிக்காது. சரியா? அடுத்து பாருங்கள், மது விளக்கினை மையமாக கொண்டு விமோச்சனம்னு எழுதுறாரு. அது தமிழில், இங்கிலீஷில் ப்ராஹிபிஷன் அப்படின்ற ஒரு ஆங்கில இதை எழுதுறாரு. ப்ராஹிபிஷம்னா பொருள் தடை. ஓகேவா? அடுத்து 1930 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஆகிறாரு. ஓகேவா? தனது மனசாட்சியின் காவலன் என காந்தியால் அழைக்கப்பட்டவர். இவரோட அடைமொழி பாருங்கள், தனது மனசாட்சியின் காவலன் என காந்தியால் அழைக்கப்பட்டவர். இவரை இன்னொரு பேர் சொல்லி அழைப்பாங்க, மூதறிஞர் அப்படின்னு அழைப்பாங்க. அதை யார் கூட்டா அப்படின்னா அண்ணா தான் இவரை மூதறிஞர் அப்படின்னு அழைச்சார். சரியா? அடுத்து 1930 மார்ச் 12 உப்பு சத்தியாகிரகத்தை நம்ம காந்தி நடத்துகிறாரு. மார்ச் 12 ஆரம்பித்த அந்த உப்பு சத்தியாகிரகம் ஏப்ரல் 6 உப்பு சட்டத்தை காந்தி மீறுறாரு. ஓகேவா? அது காந்தியை பற்றி வரும்போது உப்பு சத்தியாகிரகம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தவர் யாருன்னா நம்ம ராஜாஜி. இவர் எங்கே நடத்துகிறாரு அப்படின்னா வேதாரண்யத்தில் நடத்துகிறாரு. திருச்சிராப்பள்ளி டு வேதாரண்யம். இதில் எத்தனை காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்துக்கிறாங்க அப்படின்னா 99 தொண்டர்கள் கலந்துக்கிறாங்க. 99 காங்கிரஸ் தொண்டர்கள் திருச்சி டு வேதாரண்யம் பகுதிக்கு உப்பு சத்தியாகிரகத்துக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க பாடுற பாடல்கள், வழிநடை பாடல்கள் என்ன அப்படின்னா, பாரதியார் பாடின அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அந்த பாடலையும், இதுக்காகவே இந்த உப்பு சத்தியாகிரகத்துக்காகவே நம்ம நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நினைத்துறாங்கன்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்ற பாடலை நம்ம நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இதுக்காக எழுதி கொடுத்துருக்காரு. இதுக்காக வந்து இவங்க 13 1930 உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பிச்சு 28 1930 வேதாரண்யத்தில் அகஸ்திய பள்ளி என்ற இடத்துல என்ற கடலோர கிராமத்தில் உப்பளத்தை உடச்சி உப்பள்ளி இவர் கைது செய்யப்படுறாரு. இவர் கைது செய்யப்பட்டதுக்கப்புறம், ராஜாஜி கைது செய்யப்பட்டதுக்கப்புறம் அந்த போராட்டத்தை 4 முன்னின்று நடத்துகிறாங்க. சந்தானம், சுப்பிரமணியன், ராமச்சந்திரன், மட்டப்பாறை வெங்கட்ராமன், இவங்க வந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து நடத்துகிறாங்க. சரியா? உப்பு சத்தியாகிரகம் பாருங்கள், 12 காந்தி முடிச்சிடுறாரு. காந்தி முடித்ததுக்கப்புறம்தான், சரி, 6 காந்தி முடிச்சிடுறாரு. இவங்க 13 தொடங்குறாங்க. 13 தொடங்கி 28 இவங்க முடிக்கிறாங்க. எங்கேருந்து எது வரைக்கும் அப்படின்னா திருச்சி டு வேதாரண்யம். எத்தனை தொண்டர்கள்னு கேட்டாங்கன்னா 99 தொண்டர்கள். அதில் வழிநடை பாடல்கள் 2 பாடல்கள், ஒன்று பாரதி எழுதின அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை அந்த பாடலும், இன்னொரு பாடல் வந்து ராமலிங்கனார் எழுதின கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. இது எல்லாமே டிஎன்பிசி கொஸ்டின் தான். சரியா? சரி, அடுத்து பாருங்கள். அடுத்து இவங்க அந்த 4 தலைமையேற்று நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்ட முக்கிய தலைவர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா சர்தார் வேதரத்தினம், டிஎஸ்எஸ்எஸ் ராஜன், சுவாமிநாதன், ருக்மணி லட்சுமிபதி, இவங்க 4 தான் முக்கிய தலைவர்கள். அடுத்து 1935 ஆதி திராவிட மாணவர்களுக்கு திருச்செங்கோடு விடுதி ஒன்று அமைக்கிறாரு. நம்ம ஏற்கனவே திருச்செங்கோடு எங்கே பார்த்தோம், காந்தியோட பெயரில் ஒரு ஆசிரமம் அமைச்சிருக்காருன்னு திருச்செங்கோடை பார்த்தோம். அடுத்து ஆதி திராவிட மாணவர்களுக்கு விடுதி அமைக்கிறாரு. இது 1935 நடக்குது. அடுத்து ராஜாஜி பார்த்தீங்கன்னா 1937 முதல்வராக ஆகிறாரு. அதாவது 1935 இந்திய அரசு சட்டம்னு ஒரு சட்டம் வருகிறது. அந்த சட்டத்தின்படி தான் நமக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா திறக்கிறாங்க. அந்த சட்டத்தின்படி தான் இந்தியா தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க ஆரம்பிக்குது. ஓகேவா? அதில் வந்து 1937 215 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டு 159 தொகுதியில் வெற்றி பெறுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் ஆட்சி பண்ணிருப்பா அப்படின்னா நீதிக்கட்சி ஆட்சி பண்ணிருப்பாங்க. நீதிக்கட்சி இதில் தோல்வி அடைஞ்சிருவாங்க. தோல்வி அடைஞ்சதுனால காங்கிரஸ் வெற்றி பெறுது.
வெற்றி பெற்று 1937 ஜூலை 15 ராஜாஜி முதல்வர் ஆகிறார். தமிழ்நாட்டின் முதல்வராக 1937 ராஜாஜி முதல்வர் ஆகிறார். இவரில் வந்து இவரோட அமைச்சரவை மிக பெருசாக இருந்துச்சு. அதில் முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா டி பிரகாசம், வி வி கிரி, பி சுப்பராயன், டிஎஸ்எஸ் ராஜன், இவங்க இவங்களை கொண்ட இது மற்றும் சிலர் இருக்காங்க. ஓகேவா, இவங்களை வச்சு ஒரு அமைச்சரவை இருக்குது. இப்போ இவர் 1937 சிஎம் ஆனதுக்கப்புறம் 1938 முதன் முதலாக விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறாரு. விவசாய கடன் தள்ளுபடி செய்யறதுக்காக ஒரு சட்டம் இயற்றி அதை நடைமுறைப்படுத்தி விவசாயிகளுக்கு ரொம்ப ஃபேவராக பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1939 ஆலய நுழைவு சட்டம், இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. இதை டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்பாங்க, குரூப் 7 குரூப் 2 இந்து அறநிலையத்துறைக்கும் கேட்பாங்க. அதாவது ஆலய நுழைவு சட்டம் பார்த்தீங்கன்னா 1939 சட்டம் கொண்டு வராங்க. இது எங்கே வந்து முதன் முதலாக நடைமுறைப்படுத்தப்படுதுன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. யார் முன்னிலையில் நடைமுறைப்படுத்தப்படுதுன்னா வைத்தியநாதர், எல்என் கோபாலசாமி, இவங்க முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சட்டம் அமலுக்கு வருது. என்ன சட்டம் அப்படின்னா, அதாவது கோயிலுக்கு செல்ல அனைத்து மக்களுக்கும் உரிமை உண்டு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கோயிலுக்கு செல்ல உரிமையை வாங்கி தராரு. முன்னாடி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கோயில் செல்ல உரிமை இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதை சரி பண்ண இந்த சட்டத்தை ஏற்றி எல்லா மக்களும் கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி 1924 பெரியார் வைக்கம்ன்ற இடத்துல இந்தமாரி ஒரு போராட்டத்தை பண்ணியிருப்பார். சரியா, சரி அடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து ஜமீன்தாரி முறையை அவங்க ஒழிக்கிறதுக்காக இவர் ஒரு குழுவை இவர் அமைக்கிறார். யார், ராஜாஜி அமைக்கிறாரு. அதோட தலைவர் யார் அப்படின்னா வருவாய்த்துறை அமைச்சர், அப்போதைய வருவாய்த்துறை அமைச்சராக இருக்க டி பிரகாசம் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாரு. சரியா, அடுத்து முதல் மதுவிலக்கு மாவட்டத்து, அதாவது சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாடுன்ற மாரி அது சென்னை மாகாணம்னு இருக்குது. சென்னை மாகாணத்தில் சேலம் மாவட்டத்தில் 1937 அக்டோபர் 1 முதன்முறையாக மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னா, மதுவிலக்குனால் வர வருவாய் கவர்மெண்ட்டுக்கு இழப்பு ஏற்படுது. இந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்காக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, வணிக வரியை அறிமுகப்படுத்துகிறாரு. சாரி, விற்பனை வரியை அறிமுகப்படுத்துகிறாரு. இந்த விற்பனை வரியை ஆசியாவிலேயே முதல் முறையாக அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி தான். ஓகே, மதுவிலக்கு கொண்டு வராரு. எங்கே கொண்டு வராரு, சேலத்தை கொண்டு வராரு. எப்போ கொண்டு வரானா 1937 அக்டோபர் 1 சேலத்தை கொண்டு வராரு. இப்படி மதுவிலக்கை அமல்படுத்தும் போது இன்கம் பேசிக்கில் வீக்காக ஆகிறாங்க. அதை சரி பண்ணுறதுக்காக விற்பனை வரியை அறிமுகப்படுத்துகிறாரு. இது எல்லாமே ஒரு சிஎம்மாக இருக்கிற டைமில் தான். 1937 சிஎம் ஆவார். 1939 அந்த பதவியை ரிசைன் பண்ணிருவாங்க. சரியா, 1938-39 பாருங்கள், தமிழை பயிற்று மொழியாக சென்னை மாகாணத்துக்கு அறிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காந்தியின் வார்தா கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. ஓகேவா, அதுக்கடுத்து 1938 இந்தியை 2வது பாடமாக, 6வதுலேருந்து 8வது வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு, 6-8 பசங்களுக்கு இந்தியை 2வது பாடமாக கட்டாயமாக்குறாரு. இதை வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா, 1939 செப்டம்பர் 1ஆம் தேதி 2ஆம் உலக போர் துவங்குது. இந்திய தலைவர்களை கலந்து ஆலோசிக்காமல் ஆங்கிலேயர்கள் வந்து போரில் ஈடுபடுத்தியதுனால அனைத்து மாகாணத்திலும் காங்கிரஸ் பதவி வகிக்கிறது. ஓகேவா, அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்திய எதிர்ப்பு வருது, அதுக்குள்ளே இரண்டாம் உலகப்போர் வருது. இரண்டாம் உலகப்போர் வர்றதுனால எல்லோரும் பதவி விலகிறாங்க. நேதாஜி ராஜாஜி என்ன பண்ணுறாரு, 1939 அக்டோபர் 29 பதவி விலகிடுறாரு. இந்திய பாதுகாப்பு விதிகளின்படி அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. ஓகே, ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறைக்குள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் 1942 சென்னை தீர்மானம் அப்படின்னு ராஜாஜி தலைமையில் ஒரு தீர்மானம் போடப்படுது. அந்த தீர்மானம் என்ன சொல்லுது அப்படின்னா, முஸ்லீம் லீக்குக்குன்னு ஒரு தனி நாடு, அதாவது முஸ்லீம் லீக் தனி நாடுனா பாகிஸ்தான், முஸ்லீம் லீக்குக்கு தனியாக ஒரு நாடு கொடுத்துடலாம், பாகிஸ்தானை கொடுத்துடலான்ட்டும், மத்தியில் தேசிய அரசு, மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாநிலத்தில் கூட்டணி அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதைக்கு அதை யாருமே ஏற்றுக்கலை. 1942 வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தை நடத்துகிறாங்க. இந்த போராட்டம் ராஜாஜிக்கு பிடிக்கலை. அதனால் ஐஎன்சிலேருந்து, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லேருந்து வெளியேறுறாரு. வெளியேறிட்டு 1945 மீண்டும் இணைஞ்சிடுறாரு இந்திய தேசிய காங்கிரஸில் இணைஞ்சிடுறாரு. இவர் இந்திய தேசிய காங்கிரஸில் இணையறதுக்கு முக்கியமான காரணம் 1944 நடக்கிற சிஆர் திட்டம், சக்கரவர்த்தி ராஜாஜி ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க, சிஆர்எஃப்னு சொல்லுவாங்க, இல்லை சிஆர் திட்டம்னு சொல்லுவாங்க.
இந்த சிஆர் திட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சொல்கிறார் அப்படின்னா முஸ்லீம் லீக்குக்கு தனி நாடு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது முஸ்லீம்களுக்கு தனியாக பாகிஸ்தான்ற நாடு வழங்குகிறோம், அதுக்கு ஒப்புக்கொள்கிறாரு. ரெண்டாவது, இந்திய விடுதலைக்காக முஸ்லீம் லீக் ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்வாங்க. அதாவது இப்போ நமக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அதாவது சுதந்திரம் தரும்போது பாகிஸ்தானுக்கு முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம வாங்குவோம், ஓகேவா? அப்புறம் இந்த இந்திய பாகிஸ்தான் எல்லையை பிரித்தது வந்து ரெட் கிளிப்புன்னு ஒருத்தர் வருவார், அதெல்லாம் பிரிப்பார், ஓகேவா? இந்த இதுக்கெல்லாமே இதுதான் பேஸு. இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, நிறைய முக்கிய தலைவர்கள் அதாவது ஜெயிலில் உள்ள இருக்காங்க, சிறையில் இருக்காங்க. அப்போ வந்து இந்த திட்டம் வருது, இதை வந்து காந்திஜியும் ஏற்றுக்கிறாரு. ஏற்றுட்டதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் ரிச்சர்ட் கேசே அப்படின்றவர், ராஜாஜி என்ன சொல்கிறாரு, இந்தியாவின் விவேகமான மனிதர், ஸ்கேனிங் சரியாக பண்ணலாம்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல, கொஞ்சம் லைட்டாக இருக்குது, காதல வாங்கி எழுதிக்கிங்க. ரிச்சர்ட் கேசே என்பவர் ராஜாஜியை இந்தியாவின் விவேகமான மனிதர்னு சொல்கிறாரு, சரியா? இந்தியாவின் விவேகமான மனிதர் அப்படின்னு ராஜாஜி சொன்னவர் யாருன்னா ரிச்சர்ட் கேசே. சரி, அடுத்தது பாருங்கள், 1946 1944 சிஆர் திட்டம், 1945 இவர் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைஞ்சிடுறாரு, 1946 நேருவை தலைமையில் கொண்டு ஒரு இடைக்கால அரசு ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடைக்கால அரசில் ஃபஸ்ட்டு தொழில்துறை அமைச்சராக இருக்கார், பிற்காலத்தில் கல்வித்துறை அமைச்சராக ஆயிடுறாரு, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் மேற்கு வங்காளத்தின் முதல் ஆளுநர் யாருன்னா ராஜாஜி தான். சரி, அடுத்து பாருங்கள், 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கியது, 1948 சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜென்ரல் அப்படின்னா ராஜாஜி, சுதந்திர இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னா மவுண்ட் பேட்டன். இது நல்லா பார்த்துங்க, இந்த இடத்துல க்வெஸ்சன் நிறையா வாட்டி வந்திருக்கு. சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல், அந்த இந்தியன்ற வார்த்தை வந்தால் தான் ராஜாஜி. இவரை தவிர வேறு யாரும் இந்த பதவியிலே வசிக்கலை. ஏன்னா 1948 இவர் இந்த பதவிக்கு வராரு, 1950 இந்தியா குடியரசாக மாறிடுது, ஓகேவா? அப்போ இந்த பதவியில் வைத்த முதலும் கடைசியுமான ஒரே இந்தியர் இவர் மட்டும்தான், சரியா? அதுக்கப்புறம் 1950 இந்தியா குடியரசு ஆனதுக்கப்புறம் நேருவோட அமைச்சரவையில் கொஞ்ச நாள் இருக்கார். ஃபஸ்ட்டு எந்த இலக்காவும் இல்லாமல் சும்மா தான் இருக்கார். அதுக்கப்புறம் வல்லபாய் படேல் இருந்ததுக்கப்புறம் அவருக்கு உள்துறை அமைச்சர் பதவியை கொடுக்குறாங்க. பின்னாடி கருத்து வேறுபாட்டினால நேருகிட்டேருந்து விலகி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் 1952 எலெக்ஷன் நடக்குது, சாரி, அதில் வந்து அந்த வேறுபாடில் விலகி வந்துடுறாருல. அப்போ இவர் அரசியல் அறிவு இவர் அதிகமாக வச்சுருந்ததுனால, அரசியல் அறிவு அதிகமாக பெற்றிருந்ததுனால இவர் அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின், அரசியல் சாணக்கியர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராஜாஜி தான், சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், 1952 திரும்பி எலெக்ஷனில் அதாவது பெரும்பான்மை இல்லாமல் எல்லா கட்சியும் சேர்த்து எந்த கட்சியும் பெரும்பான்மை இல்லாதனால ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க. கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் ஸ்ரீ பிரகாசா அப்படின்ற ஒரு அழைப்பில் சில கட்சிகளோட கூட்டணி போட்டு இரண்டாவது முறையாக முதல்வர் ஆகிறாரு ராஜாஜி, சரியா? 1952 முதல்வர் ஆகிறார். 1954 ராஜாஜி பதவி விலகிடுவார். 1954 1963 வரைக்கும் தொடர்ந்து காமராஜர் தான் முதல்வராக இருக்கார், சரியா? சரி, அப்புறம் அடுத்து பார்ப்போங்க. 1952 June 30 நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தார். அதாவது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் எதிர்கட்சிகள் கொண்டு வரும், நம்பிக்கை தீர்மானம் ஆளுங்கட்சி கொண்டு வரும், இதை புரிஞ்சுக்கிங்க. நம்பிக்கை தீர்மானம்ன்றது ஆளுங்கட்சி கொண்டு வருவது. 1932 June 30 நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் 1952 பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தஞ்சையில் இருக்க விவசாயிகளுக்கு குத்தகை நிலை மீது உரிமையை வாங்கித்தராரு, ஓகேவா? பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் 1952. அதுக்கப்புறம் இவரோட காலம் நெசவாளர்களின், அதாவது கைத்தறி நெசவாளர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா, நெசவாளர் கூட்டுச்சங்கத்தையும் கைத்தறி குழுமத்தையும் இவர் தான் ஆரம்பிக்கிறார், ஓகேவா? அதுக்கப்புறம் 1954 முதல் மொழிவாரி மாநிலமாக பொட்டிஸ்ரீ ராமலு அவரோட உண்ணாவிரதத்தினால் பிரிக்கப்படுது. அப்போ சென்னையை ஆந்திராவில் கேட்குறாங்க, அது சென்னை தமிழ்நாட்டுக்கே சொந்தம் அப்படின்ட்டு ஒரு முழக்கம் வச்சார், ஓகேவா? அதுக்கப்புறம்தான் குலக்கல்வி முறை அப்படின்ற ஒரு திட்டம் வருது. அதாவது அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா மாறுபட்ட தொடக்க கல்வி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கல்வி அமைச்சராக யார் இருக்கா அப்படின்னா சி சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு கல்வி அமைச்சராக இருக்கார். 4 மணி நேரம் படிப்பு, பின் ஏதேனும் ஒரு தொழில் செய்யணும், ஏதேனும் ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு ராஜாஜி சொல்கிறாரு. இதுக்கு வந்து மிகப்பெரிய விமர்சனம் வருது அண்ணாட்டிருந்தும் பெரியார்ட்டிருந்தும். அதோட 1954 பதவி விலகல் செஞ்சிடுறாரு.
1954 ஏப்ரல் 13 பதவி விலகிடுறாரு. அவர் பதவி விலகின அதே வருஷம் பாருங்கள் 1954 ஜனவரி 2 பாரத ரத்னா விருது கிடைக்குது. இதை நீங்கள் RRR ஞாபகம் வச்சுக்கலாம். ராஜாஜி, சர் சி வி ராமன், ராதாகிருஷ்ணன் மூணு பேருக்கும் அந்த வருஷம் பாரத ரத்னா விருது கிடச்சிருக்கோம். 1954 மூணு பேர் கிடைக்குது. RRR ஞாபகம் வச்சுக்கிங்க, ராஜாஜி, ராதாகிருஷ்ணன், சர் சி வி ராமன். சரியா, அதுக்கப்புறம் 1954 ரிசைன் பண்ண இவர் 1957 காங்கிரஸ் சீர்திருத்த குழு அப்படின்னு ஐஎன்சி அதிப்பிரியா, அதாவது ஐஎன்சி அதிருப்தியாளர்கள், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மேலே விருப்பம் இல்லாதவங்க, அவங்க மேலே கோபமாக இருக்கிறவங்க, அவங்களோட கொள்கையில் முரண்பட்டிருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் சீர்திருத்த குழு அப்படின்னு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாங்க. அதோட கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதோட தலைவர் யாருன்னா வேங்கடகிருஷ்ணன் அப்படின்றவர். அதுக்கப்புறம் பாருங்கள் 1959 சுதந்திரா கட்சி அப்படின்ட்டு ராஜாஜி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். இந்த கட்சியோட முதல் தலைவர் ஏஜி ரங்கா. ஓகேவா, இது வந்து இந்த கட்சியை வந்து இனநல கட்சி அப்படின்னு பெரியார் விமர்சிக்கிறார். சுதந்திர கட்சி 1959 ஆரம்பிக்கப்படுது, அதில் முதல் தலைவர் ஏஜி ரங்கா. இதை வந்து ஒரு இனநல கட்சி அப்படின்ட்டு பெரியார் சொல்கிறாரு. இவர் இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, லைசன்ஸ் பெர்மிட் ராஜ் அப்படின்ட்டு ஜவஹர்லால் நேருவோட ஒரு விஷயத்தை எதிர்ப்பது தான் இந்த கட்சியோட நோக்கம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு, ராஜாஜி சொல்லியிருக்காரு. ஓகேவா, அதுக்கப்புறம் சுயராஜ்யா அப்படின்னு ஒரு ஆங்கில இதழில் கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரையோட அந்த சுயராஜ்யா பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னா காசா சுப்பாராவ். ஓகேவா, இவர் வந்து தன்னோட சுதந்திர கட்சியை பற்றி சுயராஜ்யாவில் எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் 1962 திமுக கூட கூட்டணி போகிறாரு. திருப்பி 1967 திமுக கூட்டணியில் இருக்காங்க. அண்ணாதுரை ஜெயிக்கிறார், சிஎம் ஆகிறாரு. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர கட்சி 45 இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. சரியா, அவர் தான் அண்ணாதான் வந்து ராஜாஜிக்கு மூதறிஞர் அப்படின்ற பட்டத்தை கொடுக்குறாரு. சரியா, அதுக்கப்புறம் 1971 சுதந்திர கட்சி காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது. சரி, இப்போ இவர் எழுதின நூல்கள் பாருங்கள். 1958 சாகித்ய அகாடமி விருது வாங்கின சக்கரவர்த்தி திருமுகன் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா கல்கி இதழில் ராமாயணத்தை தேவி தொடராக வெளிவந்தது. ஓகேவா, சக்கரவர்த்தி திருமுகன் எழுந்து ராஜாஜி எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கினுச்சுன்னா 1958. எந்த இதழில் வெந்ததுன்னா கல்கி. எந்த கதையை தழுவியதுன்னா ராமாயணம். சரியா, அப்புறம் அது இல்லாமல் அவர் வேறு என்ன நூல்கள் எழுதியிருக்கார் அப்படின்னா சோக்கிரதர், குடிக்கெடுக்கும் கல். அதான் நம்ம வந்து அங்கே இதில் பார்த்தோம்ல, சேலத்தில் வந்து முதல்ல மதுவிலக்கு கொண்டு வரல, அதை பாருங்கள், குடிக்கெடுக்கும் கல்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. சோக்கிரதன்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. வியாசர் விருந்து, இது வந்து மகாபாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல். அதுக்கப்புறம் கண்ணன் காட்டிய வழி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு, இது பகவத்கீதையை தழுவி எழுதப்பட்ட நூல். அதுக்கப்புறம் திருமூலர் திருமொழி, திக்கற்ற பார்வதி அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் மேன்கைண்டு ப்ராட்டஸ்ட் அப்படின்னு அணு ஆயுத சோதனையை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காரு. இவர் 1962 ஜான் எஃப் கன்னடியை அமெரிக்காவில் இருக்க வெள்ளை மாளிகையில் போய் சந்திப்பார். ஓகேவா, அதை நீங்கள் இப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த வெள்ளை மாளிகையில் அணு ஆயுத, அந்த ஜான் எஃப் கன்னடியை யூஎஸ்ஏல போய் இந்த அணு ஆயுத பற்றி தான் சந்திப்பார். அதனால் அவர் என்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்னா மேன்கைண்டு ப்ராட்டஸ்ட் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராமகிருஷ்ணா உபநிடதம், ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி அவரோட குறிக்கோள் வச்சு ராமகிருஷ்ண உபநிடதம்ன்ற நூல் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் குறைவென்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணனம் ஒன்று பாடல் கேட்டிருப்போம், அந்த பாட்டை எம் எஸ் சுப்புலட்சுமி பாடியிருப்பாங்க. அந்த புகழ்பெற்ற பாடலை எழுதியவர் ராஜாஜி தான். சரியா, 1972 டிசம்பர் 25 ராஜாஜி இயற்கை எழுதினார். சென்னை கிண்டியில் அவரோட நினைவு மண்டபம் இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டம் அவர் துறப்பள்ளி இருக்குல்ல, அவரோட வீடு நினைவு இல்லாமல் மாற்றப்பட்டிருக்கு. சரியா, இது இல்லாமல் வேறு சில நூல்கள் அவர் வேறு என்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் முடியுமா, திண்ணை ரசாயனம், கைவிலக்கு. இந்த கைவிலக்கு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், கைவிலக்கு. கண்ணன் காட்டிய வழி அப்பயே படிச்சிருப்போம், கண்ணன் காட்டிய வழி. பஜகோவிந்தம், முதல் மூவர், பிள்ளையார் காப்பாற்றினார், ஆற்றின் மோகம், வள்ளுவர் வாசகம். அது மட்டும் இல்லாமல் திருக்குறளை இவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. சரியா, சரி, ராஜாஜி பற்றி கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நாளைக்கு வேறொரு வீடியோ பார்க்கலாம், வேறொரு கிளாஸ் பார்க்கலாம். நன்றி.